Asmad Guru Parampara Namaha. Pona Padua Sahasra Shlokatla. Hey Paduye, Ni Ramanoda Kuda Irundurunda, Raman. கரதூஷ்ணால் வதத்தையோ பாலி வதத்தையோ ராவண வதத்தையோ பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு எதிரிகள் மேலே கூட விக்கிரகம் கிடையாது, கருணைதான் உண்டு. அதனால் உன்னை பரதன்ட்ட கொடுத்து அயோத்தியா மக்களை ரட்சிக்கிறதுக்காக ராமர் அனுப்பிப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை ஒரு பரதனுக்கு முடிசூட்டு விழாவாக மகுடமாக இந்த பாதுக ஆச்சு. அதனால கைகேயினுடைய முதல் வரமானது பிராப்தமாச்சுங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு மேலே இன்றைய ஸ்லோகமான பாதாம்புஜாத்விகளிதம் பரமஸ்ய பும்சஹ மாதரேண விநிவேஷ்ய ஜடாகலாபே அங்கீசகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சிரசோ கிரிசஸ்ய காந்திம். சாதிக்கிறார். அதாவது ஹே மணிபாதரக்ஷே, நவரத்னங்களாலே இழைக்கப்பெற்ற பாதுகையே, பரதா பரதாழ்வானவர் பரமஸ்ய பும்சா, மிக உயர்ந்த பரமபுருஷனான ஸ்ரீராமபிரானுடைய பாத அம்புஜாது தாமரச புஷ்பம் போலே இருக்கிற அந்த ஸ்ரீராமனுடைய திருவடிகளிலிருந்து விகழிதாம் நழுவி போய் துவாம் ஹே பாதுகையே உன்னை ஆதரேண மிக பிரீத்தியோட ஜடாகலாபே அந்த தலை முடியிலே வைத்து விநிவேசிய வைத்து கொண்டு கங்கா கங்கையினாலே அதிரூட ஏறப்பட்டிருக்கிற சிரசா தலையை உடையதாயிருப்பவனான கீரிசஸ்ய சிவபிரானுடைய காந்திம் ஒரு அழகை அங்கீகார அடைந்தது போல் இருக்கிறது என்று அத்தியற்புதமாக சாதிச்சிருக்கார். ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு எழுந்திருந்த சமயத்திலே ஸ்ரீ ராமபிரானிடத்திலிருந்து பரதன் பாதுகே சிறமேல் எழுந்திருளப் பண்ணி கொண்டு வந்தாரே, அந்த பாதுக ஏற்கனவே ஸ்ரீராமனிடத்தில் இருந்ததா இல்லை அயோத்தியிலேந்து பரதர் ஏழப்பண்டு வந்தாரா அப்படின்னா, இதே சமர்ப்பண பத்ததியிலே ரெண்டாவது ஸ்லோகத்திலே ஸ்ரீ தேசிகன் பாதுகையை சாத்தி கொண்டுதான் ஸ்ரீராமபிரான் காட்டுக்கெழுந்துள்ளதாக சாதிச்சிருக்கிறதுனால அந்த பாதுக ராமன் அயோத்தியை விட்டு வனவாசம் புறப்படும் போதே அதை சாத்திண்டு வந்தார்ங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அந்த பாதுகையைத்தான் இப்போ பரதன் வாங்கியிருந்தான். அதிபோகாரிய பாதாபியாம்னு அந்த ராமனை சாத்தி கொள்ள சொல்லி அந்த திருவடியிலிருந்து தம் தலையிலே வாங்கி கொண்டார். அந்த திருவடியிலிருந்து வந்த அந்த பாதுகையானது சிரசிலே பரதன் வாங்கி கொள்ளும் போது எப்படி இருந்ததுன்னா, பெருமாள் திருவடியிலிருந்து பெருகிய அந்த ஆகாச கங்கைய சிவன் எப்படி தன்னுடைய ஜடாமுடியில் தரித்தானோ அதை போல் இருந்ததுன்னு
பற்றி அற்புதமான ஒரு உண்மையை காட்டுறார். இதனுடைய உட்கருத்து என்னன்னா, சிஷ்யன் ஆச்சாரியனிடத்திலிருந்து அந்த பாதுகையை ஏழை பண்ணிக்கும் போது ஆச்சாரியன் திருவடியிலே சாத்திண்டு அந்த திருவடியோடு சிஷ்யனுடைய சிரசிலே ஆச்சாரியன் அந்த பாதுகையை சாதிக்க வேணும் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இப்போ பரதன் இந்த மணி பாதுகைய அவனுடைய சிறமேற்கொண்டது எப்படி தோற்றமளிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக விளக்குகிற ஸ்லோகம் இது. ஹே மணி பாதுகையே, பரமபுருஷன் ஸ்ரீராமன், அவன் பரபிரம்மம், அவன் புருஷோத்தவன், அவன்தான் சாக்ஷாத் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அவன் திருவடிகளிலிருந்து புறப்பட்டு வந்து பரதன் தலையிலே அமர்ந்தது பாதுகை. பரதன் உன்னை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ஆதரவோட தன்னுடைய ஜடாமுடியிலே வச்சுட்டான். அப்போது அவன் எப்படி தோற்றமளிக்கிறான் என்றால், கங்கையை தன் ஜடாமுடியிலே ஏற்று கொண்ட கிரீசனான அந்த சிவன் போலே தோற்றமளிக்கிறான்னு ஒரு அத்தியற்புமான உண்மையும் சொன்னார். கிரீசன்னு சொல்லப்படுற சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றதான மும்மூர்த்திகளிலே ஒருத்தங்கிற பெருமை அவனுக்கு எப்போதும் உண்டு. அந்த சிவன் ஒரு காலத்துல ஒரு அபவாதத்துக்கு ஆட்பட்ட கதையும் உண்டு. தன்னை ஏதோ எம்பெருமானுக்கு சமன்னு நினைச்சு திரிமூர்த்தி சாமின்னு, அதனால விஷ்ணுக்கு தானும் சமன் நினைச்சு அவன் எம்பெருமானோட போட்டி போடுறதுக்கும் தயாராக இருந்தான். பாஷண்டிகள் எல்லாம் தப்பாக அவனை விஷ்ணுக்கு சமன்னு சொன்னதுனால இந்த மாதிரியான ஒரு விபரீத எண்ணம் சிவனுக்கு ஏற்பட்டது. அந்த பாஷண்டிகள் எல்லாம் சிவபெருமான் விஷ்ணுவோட உயர்ந்தவன்னா கண்டபதி ஒரு கதையெல்லாம் லோகத்தில் முழுக்க பரப்பினார். அதுக்கு சிவபெருமான் இடம் கொடுத்து ஒரு பெரிய தப்பு தானே, ஒரு பெரிய பாபம் தானே, ஒரு பெரிய அபவாதம் தானே, அதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, இந்த அபவாதம் போகணுமே, அதுக்கான சந்தர்ப்பமாக தான் அந்த பிரம்மா ஸ்ரீகர்ம அவதாரத்தில் அந்த திருவடியை அலம்பி ஸ்ரீபாத தீபம் கொண்டபோது அதை இதுக்கு பிராயச்சித்தமாக தான் எம்பெருமானுக்கு சமம்னு நினைச்சதான அந்த மிகப்பெரிய பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக தன் ஜடாமுடியிலே எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பெரியதான கங்கையை சிறமேற்கொண்டான் சிவன் வருது. இங்கே நன்னா தெரியுது. இப்போ இந்த கங்கை சிவனுடைய தலைமுடியிலே இருக்கு, அது மிக புனித நீர், அதனால தன் பாபம் போகணும்னு அதை சிரசிலே தரித்தான சிவன். இந்த கங்கையைத்தான் பகீரதன் ரொம்ப பாடுபட்டு அதை பகீரத பிரயத்தனம்னு இன்னைக்கு கூட சொல்கிறோம். அது தன் மூதாதையர்களான அந்த சக்கரபுத்திராளுடைய சாம்பல அவர்களெல்லாம் உஜீவனம் பெறவணுன்றதுக்காக அதை பண்ணினாங்கிறது நமக்கு தெரியும். இந்த எம்பெருமான் திருவடியிலிருந்து பெருகிய கங்கையை தன் சிறமேற்கொண்டதனாலே சிவனுடைய பாபம் அவனுடைய அபவாதம் நீங்கி தீங்கிறதும் பார்ப்போம். பரதனுக்கும் ஒரு அபவாதம் தான். அவன் தானா ஏதோ வேணும்னு அந்த தப்பை பண்ணலை. அவனுக்கு பட்டம் சூட்ட போகணும், அவன் ராஜாவாக போகணும், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு
கைகேயி தசரதத்திலே வரத்தை கேட்டு பெற்றாள் அல்லவா, அது கைகேயி பரதனுக்கு இழைத்ததான ஒரு பெரிய பாபம். அந்த பாபத்துக்கு பரதனும் ஆளாக ஆனானே, அவளுக்கு பிள்ளையா பிறந்ததுனால, அதனால பரதனுக்கு இது அபவாதமா. அந்த அபவாதத்தை எப்படி போக்கிக்கிறது? எப்படி சிவனுடைய அபவாதமானது கங்கையை தலையிலே கொண்டதாலே நீங்கியதோ, அதே போல ஸ்ரீராம பாதுகளை தன் திறமேற்கொண்ட போது பரதனுடைய இந்த அபவாதம் போச்சான். அது மட்டும் இல்லை, சிவன் எம்பெருமானுக்கு சமம்னு போட்டி போட்டான், அது அவனுடைய அபவாதம். பரதன் நாட்டை அளவனு கைகேயி வரம் கேட்டு பெற்றாள், ராமனையும் 14 வருஷம் காட்டு அனுப்ப, இது ஒரு பெரிய அபவாதம். இது எப்படி நீங்கிட்டுன்னா, சிவன் கங்கையை தன் சிறமேற்கொண்டு அந்த பாபத்தை தீர்த்து கொண்டான், பரதன் பாதுகையை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டு அந்த கைகேயினால் தனக்கு வந்த அபவாதத்தை போக்கின்றான். இதுக்கு என்ன, எது காரணமாயிருக்கு அப்படின்னா, சிவன் தன் திருமுடியிலே திருவிக்கிரமன் திருப்பாதங்களிலிருந்து பெருகியதான அந்த கங்கா ஜலத்தை தன் சிறமேற்கொண்டான். அதே மாதிரி பரதனும் ஸ்ரீராம பாதுகைகளை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டு அந்த ராம பாதுகை ஒளிவெள்ளம் தன் ஜடாமுடியிலே பெருகும்படி பண்ணினான். சிவன் தன் ஜடையிலே கங்கை நீரை ஏற்றான், பரதன் தன் ஜடையிலே பாதுகையை ஏற்றான். சரி, இதனால என்ன பெரிய புருஷார்த்தம் பலன் கிடைக்கும்னா, சிவனுடைய பாபம் போயிடுத்து, பரதனுக்கு கைகேயினால வந்த அபவாதமும் அந்த பாதுகையை சிறமேற்கொண்டதால போயிட்டான். சரி, இது எப்படி தோற்றமளிக்கிறது, காட்சியளிக்கிறதுன்னு பார்க்கும்போது, சிவபெருமானுக்கு அந்த கங்கை ஜடாமுடியில் இருக்கிறது மிக அழகை கொடுத்ததான். அதே போலே ஸ்ரீராம பாதுகைகளை தன் சிறமேற்கொண்ட போது பரதனுக்கும் அது மிக்க காந்தியை கொடுத்ததான். சிவனுக்கும் பாஷண்டிகளான அவனுடைய பக்தர்களாலே அவசியமில்லாத ஒரு அபவாதம் ஏற்பட்டது. அவன் வாசவமாகவே மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன், ஆழ்வார்கள் கூட சிவத்தனன், அதாவது வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் நம்மாழ்வாருடைய திருவாக்கு இல்லையா, இந்த கைகேயினாலே பரதனுக்கு விளைந்ததான இந்த அபவாதங்களுக்கெல்லாம் பரதன் காரணபூதனாக முடியாதே, அது அவ அம்மா பண்ண தப்புதானே அப்படின்னாலும், எப்படி பாஷண்டிகளாலே சிவன் வசத்தின்னு சொல்லப்பட்ட போது அந்த சிவனுக்கு ஒரு அபவாதம் ஏற்பட்டுதோ, அந்த மாதிரி ஆவிசூரகமெல்லாம் பரதனே ஆட வேணும், ராமன் 16 வருஷம் வனவாசம் போக வேணும்னு கைகேயி கேட்ட வரத்தினாலே பரதனுக்கு அபவாதம் வந்தது. அதுவும் அந்த பாதுகையை தன் சிறமேலையை கொண்டதனாலே அது நீங்கிச்சு. இன்னொரு விஷயத்துல சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், பாதுகை வனவாசம் ராமன் பண்ணும்போது திடீர்னு எப்படி வந்தது, ராமன் பொண்டு போனாரா இல்ல பரதன் அதை அயோத்தியிலேருந்து தான் வரும்போது ஏழை கொண்டு வந்தானா? அப்போ காட்டுல திடீர்னு ஒரு பாதுகையை சேகரிச்சு முடியுமா? இது பற்றியதான சர்ச்சை நடந்தது. இதற்கு நமக்கு மிக நல்ல ஒரு தெளிவை இதே பத்ததியில 2வது ஸ்லோகத்துல ராமன் அயோத்தியிலேருந்து வனவாசம் வரும்போது
சீதைய வாண்டான்னா லக்ஷ்மணனை வாண்டான்னா, ஆனா பாதுகையை வாண்டான்னு சொல்லாத, பாதுகைய தானே முன் வந்து சாத்தியுண்டு கிளம்பினான். இதனாலே ராமன் வனவாசத்திற்கு வரும்போது அயோத்தியிலிருந்து பாதுகையை சாத்திண்டுதான் வந்தார்ன்றது கள்ள தெளிவாக இருக்கு. பாதாம் புஜாக்கு விபலிக்கம்னு சாதிச்சுட்டாரே. அதனால ராமன் வனவாசத்துக்காக புறப்படும் போது எல்லாத்தையும் விட்டார். சீதை லக்ஷ்மணன் கூட வாண்டான்னு சொன்னார், ஆனா அவ பிடிவாத முடிச்சு வந்தா, அதனால அவளை விட்டுவிட முடியல அவரால். அதே மாதிரி பாதுக தான் என்னமோ வரணும்னு சொல்லலை, இருந்தா கூட ராமன் அத பாதுக வரேன்னு கேட்காத போதே அது சாத்திண்டு வந்தார். இப்போ அது எதுக்காக சாத்திண்டு வந்தார்னா, ஒருவேளை பரதனுக்கு அதை ராஜ்யபாரம் பண்ணுறதுக்காக, அவனுக்கு மகுடமாக சூடுவதற்காக அதை கொண்டு வந்தாரோ என்று நினைக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த ஸ்லோகத்தில் அத்தி அற்புதமான விஷயங்களை சொன்னதோடு இல்லாமல் இதனுடைய உட்கருத்தாக நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஆச்சாரியனுடைய பாதுகையை துவாதசி இன்னைக்கு ஆராதனை பண்ணுறதுக்காக ஒரு சிஷ்யன் வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆச்சாரியனை பாதுகையை சாத்திக்க சொல்லி அந்த ஆச்சாரியன் திருவடியிலே அந்த பாதுகை இருக்கும் போதே தான் குழிந்து சேமிச்சு அந்த பாதுகையை தான் சிறமையில் கொள்ள வேணும் என்பதை இன்றளவும் நாம் அதை ஒரு வழக்கமாக வச்சுருக்கோமே, அது இந்த ராமன் பாதுகையை சாத்திக்கிண்டு பரதனுக்கு சிறசில அனுகிரகம் பண்ணதுனால இன்றளவும் அது அப்படியே தொடர்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேணும்னு சொல்லுங்க. இந்த 12 சமர்ப்பண பத்ததியின் 12வது வாசகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை இடையே முதலப்பட்டுள்ளது. கவிதாத்திய சிம்ஹாய கல்யாண மனசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.